நிகழ்ச்சிக்கு நான் ரெக்ஸி. நேச்சர், க்ரீன், க்ரீன்ரி எஃபெக்டோட திரும்பவும் இன்னொரு ரூம். ஸோ இன்னைக்கு இந்த இனிய இல்லம் நிகழ்ச்சியில் எந்த ரூம் பார்க்க போகிறோன்னா டாய்லெட். டாய்லெட் அண்ட் பாத்ரூமோட எஃபெக்டும் இன்னும் எவ்வளோ அழகாக இன்னும் நல்லா பிடிச்ச மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கான இன்றைக்கி உள்ள டிசைன். ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்த மாதிரி பெரிய பெரிய ரூம்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வாலை வந்து ஒரு கலர் கொடுத்து மிச்ச வால்ஸ் வந்து வேறு கலர் கொடுப்போம். ஸோ டார்க் அண்ட் லைட் காம்பினேஷன்ஸ், நம்மளுக்கு எந்த மாதிரி டார்க் அண்ட் லைட் காம்பினேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தது வந்து க்ரீன் வித் ஒயிட். ஸோ இந்த டாய்லெட்டில் நம்ம எப்படி கொடுக்கலாம் க்ரீன் அண்ட் ஒயிட்? ஸோ ஒயிட் எல்லா வால்ஸும் கொடுத்து ஒரு சைடு கொடுத்தா க்ரீன் கொடுத்தா நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து லைக் ரூமை வந்து ஹாஃப் ஹைட்டில் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு அரவுண்ட் 5 feet வர வந்து டைல்ஸ் லெவல் கொடுத்து அந்த டைல்ஸை வந்து ரொம்ப டார்க் ப்ரௌன் இல்லாமல் பேக் கலர் சொல்லுவாங்க, பேக் கொஞ்சம் எல்லோ லைட் ப்ரௌன் ஷேட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷேடில் வந்து வால் டைல் கொடுத்துட்டு மேலே கம்ப்ளீட்டாகவே க்ரீனோட எஃபெக்டில் கொடுத்துருக்கு. ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்கை வந்து பிளாக் கலர் பேட்டர்ன்டு எடுத்திருக்கு, பட் சிமிலர் டு த இந்த பேக் கலர். ஸோ இந்த பேக்கோட சேம் வர மாதிரி பட் பேட்டர்ன் ரொம்ப டார்க் பேட்டர்ன் நல்ல அந்த பிளாக்கோட எஃபெக்ட் கொஞ்சம் காட்டுறது வந்து ஃப்ளோரிங்கில் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டாய்லெட்டில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டினா பேக் சைடில் ஃப்ளஷ் டேங்க் வர இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்கு, அதில் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுருக்கு. ஸோ க்ரீன், பிளான்ட், நேச்சர் டாய்லெட் உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. பிளான்ட்ஸும் வந்து நிறைய ஜெர்ம்ஸு பாக்டீரியா எடுத்துரும் ஏரில் இருக்குது, அதை ஃப்ரெஷ் ஆக்கும், அந்த ஏரை ஃப்ரெஷ் ஆக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான்ட் நம்ம கண்டிப்பாக நம்ம பாத்ரூம்ஸ்லையும் வைக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஸ்லாப் மாதிரி கொடுத்துருக்கு, ஒரு பெரிய செடி அதில் வச்சுருக்கு, ப்ளஸ் 4-5 புக்ஸு, ஒரு சின்ன லைட். ஸோ இந்த லைட் எஃபெக்ட் வந்தாலே வந்து ரூமோட அழகு. சீலிங்கில் கொடுத்தாலும் செப்பரேட்டாக ஒரு ஃபீச்சர் மாதிரி காட்டினாலும் இந்த லைட்டோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஒரு வால் பெயிண்டிங் வந்து ஹேங் பண்ணியிருக்கு. வால் பெயிண்டிங் இங்கே எதுக்கு ஹேங் பண்ணியிருக்குன்னா ரூமோட டெக்கர், நம்மளுக்கு ரூம் நீட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும். டாய்லெட் பாத்ரூமும் டர்ட்டின்லாம் கிடையாது, நம்ம எப்படி நீட்டாக வைக்கிறோமோ எவ்வளோ அழகாக வைக்கிறோமோ அதுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி வர்ற கெஸ்ட்டோ இல்லைன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ அதே இன்னும் நீட்டாக வைக்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் இந்த ரூம் அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இதை டெக்கோர் பண்ணியிருக்கு. ஸோ பிளான்ட்ஸும் அதே மாதிரி வச்சிருக்குன்னா இட்ஸ் ரியலி ரொம்ப ரொம்ப குட், ரொம்ப நல்லது. அந்த நேச்சுரல் ஃப்ரெஷ்னர் ஆகும் ரூம். நம்ம வேறு ஏதாவது ஆர்டிஃபிஷியலோ இல்லைன்னா ஒரு மெஷின் ஏர் ஃப்ரெஷ்னர் வைக்கிறதோட இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அந்த எஃபெக்டில் இது கொடுத்துருக்கு. ஸோ இந்த கலருக்கு இந்த கலர் க்ரீன் வித் ப்ரௌனிஷ் பேஜ் டைல்ஸ் ஃப்ளோரிங் இந்த மாதிரி ஒரு அழகான டெக்கர் கண்டிப்பாக டாய்லெட்டை வந்து ரொம்ப அழகாக காட்டுது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கு இன்னொரு ரூமோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.